இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம மொழிபொசு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ஆடியன் பாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட சேர்ந்து பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற எஃபர்ட் உங்களுக்கு சேரும். ஷேர் மார்க்கெட் ரன் ஆகணும்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் தேவை, பையர் அண்ட் செல்லர். ஓகேவா? ஏன்னா வாங்குறவங்க ஒருத்தவங்க இருந்தால் தான் விற்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும்போது வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நம்ம நிறைய சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டே கேண்டில் தான், ஒன்று க்ரீன் கேண்டில், இன்னொன்று ரெட் கேண்டில். ஓகே. ஸோ இதோடைய வால்யூமை வச்சு தான் நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் இருக்குது, ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் மேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பேட்டர்னான மொழிபொசு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் மொழிபொசு, இன்னொன்று புல்லிஷ் மொழிபொசு. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து புல்லிஷ் மொழிபொசுவை பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் க்ரீன் கேண்டிலாக இருக்கும். மேலேயும் எந்த ஷேடோவும் இருக்காது, கீழேயும் எந்த ஷேடோவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ இதோடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ, க்ளோஸ் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஓப்பனும் லோவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி ஹையும் க்ளோஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அப்படியே டிஃப்ரென்ஸ் கூட 1 ருபீக்குள்ளார தான் டிஃப்ரென்ஸும் பெரிய லெவலில் வராது. ஓகே. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பில் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பையர்ஸோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அப்பில் போக போகுது அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் மொழிபொசு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அதாவது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, க்ளோஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 1 ருபீக்குள்ளார தான் இருக்கும், பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படி பியூர் ரெட் கேண்டிலாக இருக்கும், மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஷேடோவே இருக்காது. ஓகே. இப்படி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. பட் என்ன தான் இந்த மாதிரி கேண்டில் வந்தாலுமே நீங்கள் ஒரு ரெண்டு கேண்டில் விட்டு தான் நீங்கள் ஷேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மார்க்கெட் உண்மையாக டவுன் ஆகுதா இல்லை மேலே போகுதான்னு சொல்லிட்டு. சம்டைம் ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த கேண்டில் பேட்டர்ன் எடுத்தாலுமே கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்புறம் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் ஏதாவது மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் தெரிவிங்க. அந்த எந்த வீடியோ இன்னும் பார்த்துருக்கு. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.